வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு உங்களை வர இருக்கிறேன். இப்போ நம்ம இந்த இயற்கை மருத்துவத்தில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்களுக்கு உண்டானது. ஆண்களுக்கு உண்டானதுனால் என்ன? நம்ம இந்த செக்ஸுவல் பிரச்சனை. நான் ஏற்கனவே இந்த செக்ஸுவல் பிரச்சனை ஏன் வருது, எதனால் வருது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதில் ரொம்ப முக்கியமான காரணம் டெஸ்ட்ரோசன் ஈஸ்ட்ரோசன் சொல்லக்கூடிய நம்மளுடைய ஹார்மோன்ஸ். இப்போ இந்த டெஸ்ட்ரோசோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன்ஸ் குறைபாடு ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, நம்மளால் நீண்ட நேரம் உடல் உறவு வைக்க முடியாது, விரைப்புத்தன்மை இருக்காது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இது வந்துருச்சு அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, இதனுடைய வெளிப்படுத்துதல், இந்த குறைபாடு வெளிப்படுத்துறதுல வந்து முதல்ல செக்ஸுவலை தான் பாதிக்கும். அப்புறம் முடி குறைபாடு, முடி உதிர ஆரம்பிக்கும், முடியோடைய அடர்த்தி இல்லாமல் வழுக்கத்தில் வர்றதும், உடல் பருக்கக்கூடியது, உடல் பருமன் ஆகிறது, ஹார்மோன்ஸ் குறைபாடு வரும்போது உடல் பருமன் ஆகிறது, எலும்புகள் வந்து அதிகமான ஜாயின்ட் பெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி குறைபாடுகள், மசில் வந்து அதாவது நம்மளுடைய தோல் அமைப்பு அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது, இன்டர்னல் மசில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஜாயின்ட் பெயின்ஸு பெயின் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, போன வாட்டி நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த டெஸ்ட்ரோசான் வந்து ஒவ்வொரு வயதினருக்கும் ஒவ்வொரு மாறுதல், அதாவது எல்லாருமே என்கிட்ட கேட்டிருக்க கொஸ்டின் என்ன அப்படின்னாக்கா, போன முறை வந்து நீங்கள் சொன்னீங்க 30 வயதில் வந்து டெஸ்ட்ரோசனுடைய அளவு பார்த்திங்கன்னா இந்த அளவு இருக்கும், 40 வயதில் இந்த அளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஆனால் இளம் வயதுலேயே இந்த குறைபாடு வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு சொல்லலை அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. இதுக்கு தீர்வு இருக்குது. அதாவது அதிக வருடமாக, அதிக மாதம், ரொம்ப மாதமாக, ரொம்ப வருஷமாக இந்த குறைபாடு இருந்தும் அதை பற்றி கவலைப்படாமல் போகும்போது கண்டிப்பாக மருத்துவ ரீதியாக தான் அதை சரி பண்ண முடியும். அதுக்கு நிறைய இயற்கை மருத்துவத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி பயப்படணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. இல்லை இப்போ தான் சமீப காலமாக எனக்கு 1 மாதம் 2 மாதமாக தான் இருக்குது அப்படின்னா, இதுக்கு நம்ம ஒரு ஜூஸ் ரெடி பண்ண போகிறோம். சரி, இப்போ நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த குறைபாடும் இல்லை, இந்த பழம் நான் சாப்பிட்லாமா அப்படின்னா, யார் வேணாலும் சாப்பிட்லாம். நம்ம சிறு வயதில் ஸ்கூல் பருவத்தில் எல்லாருமே இந்த பழத்தை சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த காலம் வர இப்பையும் வெளிநாடுகளில், அதாவது அரப் கண்ட்ரீஸ்லேயும் சரி பல நாடுகளில் இந்த பழத்தை தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு முறை, வாரத்துக்கு 2 முறை, 1-4 பழம் 2 பழம், அதாவது நம்ம இப்போ எப்படி டெய்லி நைட்டு ஒரு டேட்ஸ், ஒரு எலும்பு, ஒரு பெரிச்சம்பழம் சாப்பிட்றோமோ அந்த மாதிரி அந்த ஊரில் வெளிநாடுகளில் இந்த பழக்கம் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுடைய அந்த செக்ஸுவல் லைஃப்பும் சரி, உடல் ரீதியாகவும் அவங்க ரொம்ப நல்லா சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் இருக்காங்க. சரி, இப்போ இந்த குறைபாடு எனக்கு இல்லை ஆனால் நான் சாப்பிட்லாமன்னா தாராளமாக சாப்பிட்லாம். வாரத்துக்கு ஒரு முறை ஒரு ஜூஸ் நம்ம இப்போ அந்த ஜூஸ் ரெடி பண்ண போகிறோம். அந்த மாதிரி ஜூஸாக நீங்கள் எடுத்துக்கிறதுனால உங்களுடைய செக்ஸுவலாகவும் நீங்கள் ரொம்ப நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க, உங்கள் பார்ட்னரும் நல்லா இருக்குது அப்படின்ற அளவுக்கு நீங்கள் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ப்ளஸ்ஸு ஹேரும் நல்லா அடர்த்தியான முடி வளர்கிறதுக்கும் பல விஷயத்துக்கு இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த டெஸ்ட்ரோசன் வந்து குறைபாடு வந்துருச்சு, ஹார்மோன் குறைபாடு வந்துருச்சு அப்படின்னா பல விஷயம் குறைபாடு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை வந்து நம்ம தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய உணவுலையும் சேர்த்துக்கும் போது, அதாவது நம்ம அதை வந்து ஒரு எப்படி நம்ம இன்றைக்கி டெய்லியும் ஒரு வாழைப்பழம், காஃபி, பால் அப்படின்னு எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு 1 முறை 2 முறை எடுத்துக்கும்போது நம்மளுடைய உடல் ரீதியாகவும் உடல் உறவுக்கு கொள்றதுக்கும் தேவையான ஒரு ஸ்டாமினாவும் இதில் கிடைக்கும். சரி, இது வந்து குறைபாடு இப்போ எனக்கு சமீப காலமாக இருக்குது அப்படின்னாக்கா, கண்டிப்பாக நீங்கள் வாரத்துக்கு 2 முறை இந்த ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணி குடிக்கலாம். எனக்கு ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு மருத்துவரை பார்க்குறது நல்லது. சரி, இப்போ இது எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதுக்கு தேவையானது ஜுஜுபி ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இளந்த பழம், ஜுஜுபி ஃப்ரூட்டு ப்ளஸ்ஸு பீட்ரூட். இது வந்து நான் எக்ஸஸாக தான் எடுத்திருக்கேன், அதாவது நான் என்னுடைய தேவைக்காக நான் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வேளைக்கு தேவையானது 1 பீட்ரூட் இருந்தால் போதும். அதாவது 1 பீட்ரூட்டு இதை நல்லா துவையல் மாதிரி அரைச்சி அந்த சாறு எடுத்துக்க போகிறோம். பீட்ரூட் முழுமையாக நமக்கு தேவையில்லை, பீட்ரூட் சாறு இருந்தால் போதும். அதே மாதிரி வந்து இந்த ஃப்ரூட்டு, அதாவது ஜுஜுபி ஃப்ரூட்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த ஃப்ரூட்டு வந்து நமக்கு வந்து 2 கைப்பிடி அளவுக்கு இருந்தால் போதும்.
ஆனால் அந்த கொட்டையை நீக்கிறதுக்குன்றக்காகவே ஒரு ஸ்பெஷல் பிளேடு வருது. இந்த ஃப்ரூட்டில் பொதுவாகவே ஒரு கொட்டை இருக்கக்கூடிய பழங்கள் நீக்கிறதுக்காகவே ஸ்பெஷலாகவே பிளேடு கிடைக்கிது மிக்சியில். அதில் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த இதனுடைய இமேஜை நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதாவது இந்த பழத்தில் இருக்கக்கூடிய தன்மை மட்டும் போதும், நமக்கு கொட்டை தேவையில்லை. அப்போ நம்மளால் அதை வந்து செப்பரேட் பண்ண முடியாத போது இந்த மாதிரி மிக்சிக்கு இதுக்காகவே ஸ்பெஷல் பிளேட்ஸு கிடைக்கிது. அந்த பிளேடு நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்கா அந்த கொட்டைகள் தனியாகவும் அந்த பழங்களோடும் தோலும் தனியாகவும் கிரைண்ட் ஆகும். ஸோ அந்த கொட்டையை வந்து நம்ம எடுத்து வெளியில் யூஸ் பண்ணிக்கலாம், எடுத்துடலாம். நீங்கள் அந்த கிரைண்ட் ஆன பிறகு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி லைட்டாக கிரைண்ட் பண்ணிங்கன்னா சார் மட்டும் வெளியில் வந்துடும், கொட்டையை எடுத்து போட்டுடலாம். இந்த பிளேடையும் நான் உங்களோட அட்டாச் பண்ணியிருக்கேன். நமக்கு தேவையானது வந்து என்னென்னு பார்த்தீங்கனாக்கா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு, ஒரு வேலைக்கு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இழந்த பழம், ஒரு பீட்ரூட் சாறு. இது எல்லாத்தையுமே சாறு எடுத்து அந்த சாறை அப்படியே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் இப்போ அந்த பழத்துடைய சாறும் பீட்ரூட் சாறும் அப்படியே திக்காக நல்லா ஜெல் மாதிரி கொண்டு வந்துருக்கு. இந்த மாதிரி நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும். இந்த ஜூஸ் ஒரு முறை நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும், வாரத்துக்கு ஒரு முறை இல்லாட்டினா ரெண்டு முறை. ஆ, இப்போ நம்ம அந்த ஜூஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, அந்த பழத்தை வந்து ஜூஸ் பண்ணுறதுக்கு அந்த அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பிளேடு இருக்குது. நம்மளுடைய மிக்சி செட்டிலேயே அதெல்லாம் வரும், அதில் தான் நீங்கள் வந்து ஜூஸ் பண்ணணும். நம்ம பீட்ரூட்டை நார்மலாக எப்போயே மாதிரி பண்ணிக்கோங்க. இதை வாரத்துக்கு ஒரு முறை இல்லை மூணு நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி, வாரத்துக்கு ரெண்டு முறை இந்த மாதிரி எடுத்துக்கும் போது, இந்த குறைபாடு சமீப காலமாக எனக்கு இருக்குது அப்படின்றவங்க ஒரு மூணு மாத காலம் இந்த ஜூஸ் எடுத்துக்கும் போது ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அவங்களுடைய பழைய நிலைமைக்கு இந்த ஹார்மோன்ஸு திரும்ப நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல உடல் ரீதியாகவும் எல்லாமே எனக்கு நல்லா இருக்குது அப்படின்றவங்க தாராளமாக வாரத்துக்கு ஒரு முறை இந்த ஜூஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பழம், வெறும் ஒரு பழங்களாகவே எடுத்து ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஒரு வாரத்துக்கு ரெண்டு முறையோ ஒரு முறையோ கைப்பிடி அளவு பழம் எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம். இந்த பீட்ரூட்டோடு சேரும்போது ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா ரத்தம் உற்பத்தி அதிகமாகிறதுக்கு இந்த பழம் வேலை செய்யும். பீட்ரூட்டும் ரத்தத்தை உற்பத்தி அதிகமாக்கும். அதோடு இந்த பழங்களோடு இணையும் போது அதிகமான பலன்கள் கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிக வருஷமாக குறைபாடு இருக்குது, இதை பற்றி எனக்கு தெரியல. ஆனால் இப்போ நான் திருமணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரியுதுன்னு சொல்லும்போது, ரொம்ப வருடங்களாக இந்த குறைபாடு இருக்கிறவங்க கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி வந்து மருத்துவரை பார்க்குறது நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க ரொம்ப நல்லா இருக்குது, செக்ஸுவலாகவும் சரி என்னுடைய உடல் ரீதியாகவும் நான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம்.